வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற உலக புகழ்பெற்ற கரிம வேதியியலாளர் டெரக் பார்ட்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1918 செப்டம்பர் 8 அன்னைக்கு இங்கிலாந்துடைய கென்ட்டில் இருக்கிற கிரேவ்சென்டில் வில்லியம் தாமஸ் பார்ட்டனுக்கும் மார் ஹென்ரியட்டா லுக்ஸ் பார்ட்டனுக்கும் மகனாக பிறக்கிறார் சார் டெரக் ஹெரோல்ட் ரிச்சர்ட் பார்ட்டன். இவருடைய அப்பா ஒரு கார்பெண்டராக, அதாவது தச்சராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வுட் பிஸ்னஸையும், அதாவது மர வியாபாரத்தையும் வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே டெரக் பார்ட்டன் இயற்கையின் மீது விருப்பமுள்ள ஒரு குழந்தையாகவும் புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமுள்ள ஒரு குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய குடும்ப வசதியின் காரணமாக டெரக் பார்ட்டன் சிறு வயதிலே ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருந்தாங்க. ஏன்னா டெரக் பார்ட்டனுக்கு 3 வயது இருக்கும்போதே 1921 இறுதி காலகட்டத்திலேயே டெரக் பார்ட்டனை படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா பிரைவேட் டியூட்டர்ஸ், அதாவது தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களை வீட்டுக்கே வரவழைச்சு டெரக் பார்ட்டனுக்கு அவருக்கான கல்வியை வழங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக டெரக் பார்ட்டன் வீட்டிலிருந்தே அவருடைய அடிப்படை கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே டெரக் பார்ட்டன் ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியலில் ரொம்பவே கூடுதல் கவனம் செலுத்தி ரொம்பவே அறிவியலில் திறமையான ஒரு மாணவனாகவும் டெரக் பார்ட்டன் இருந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக டெரக் பார்ட்டன் படிக்க ஆரம்பித்த பிறகு, எழுத படிக்கலாம் கற்றுக்கிட்ட பிறகு, நிறைய சயின்டிஃபிக் நியூஸ் பேப்பர், சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ் இதெல்லாமே வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டெரக் பார்ட்டனுக்கு அறிவியலின் மீது அவ்வளோ ஆர்வம் இருந்து வந்தது. இதை கவனித்த டெரக் பார்ட்டனுடைய அப்பா இவரை இதுக்கு மேலேயும் வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்கூலுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இதனால இவர் பிறந்த அந்த கென்ட்டில் இருக்கக்கூடிய கிரேவ்சென்ட், அங்கே இருக்கக்கூடிய கிரேவ்சென்ட் கிராமர் ஸ்கூலுக்கு 1926 ஆரம்ப காலகட்டத்தில் டெரக் பார்ட்டனுக்கு 7 வயது இருக்கும்போது இவரை வந்து சேர்த்துறாங்க. அதாவது இவர் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1926 ஆரம்ப காலகட்டத்தில் டெரக் பார்ட்டனுக்கு 7 வயதாக இருந்தது. ஸோ அந்த 7 வயசில் இவரை வந்து அந்த கிரேவ்சென்ட் கிராமர் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து டெரக் பார்ட்டன் படிக்க ஆரம்பித்த பிறகும் கூட அறிவியல்லையே தொடர்ந்து கவனம் செலுத்தி இன்னும் கூடுதலாக ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக டெரக் பார்ட்டன் வந்து பேர் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த கிரேவ்சென்ட் கிராமர் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. இறுதியாக 1929 ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10வது வயதில் கிரேவ்சென்ட் கிராமர் ஸ்கூல்லேருந்து இவருடைய படிப்பை வந்து டெரக் பார்ட்டன் முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே கென்ட்ல இருக்கக்கூடிய ராச்செஸ்டர் அப்படின்ற ஒரு இடம், ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு, அது வந்து த கிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து டெரக் பார்ட்டனை இவருடைய அப்பா வந்து அனுப்பிடுறாங்க. அங்கு 1929 டெரக் பார்ட்டன் அவருடைய படிப்பை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அவர் அவருடைய மிடில் எஜுகேஷன் தான் படித்து வந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் டெரக் பார்ட்டனுக்கு அறிவியல்லாம் ஆர்வம் இருந்தபடியே குறிப்பாக இவருக்கு கெமிஸ்ட்ரி அப்படின்ற வேதியியல் பாடத்தில் டெரக் பார்ட்டனுக்கு நிறையவே ஆர்வம் வர ஆரம்பிக்குது. இதனால வேதியியல் சார்ந்த நிறைய அறிவியல் கட்டுரைகளை இவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1932 இந்த ஒரு இடத்துலேருந்து, இந்த ஒரு ஸ்கூல்லேருந்தும் டெரக் பார்ட்டன் அவருடைய படிப்பை முடிக்கிறாங்க. பிறகு இவரை மேற்படிப்பு படிக்க வைக்கிறக்காக, ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கிறக்காக இவருடைய அப்பா வந்து இன்னொரு ஸ்கூலில் வந்து டெரக் பார்ட்டனை வந்து சேர்த்துறாங்க. ஸோ 1932 இது வந்து ஒரு டாங் பிரிட்ஜ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்கூல், அதுவுமே வந்து கென்ட்டில் தான் இருக்குது. இது வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான குட் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூலாக இருந்தது. அங்கே வந்து இவருடைய அப்பா டெரக் பார்ட்டனை சேர்த்துறாங்க. ஸோ அந்த டாங் பிரிட்ஜ் ஸ்கூலில் வந்து 1932 டெரக் பார்ட்டன் வந்து அவருடைய படிப்பை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து டெரக் பார்ட்டன் அறிவியலில் கவனம் செலுத்தி இவருடைய படிப்பை தொடர்ந்துக்கிட்டு வேதியியல் பாடங்களையுமே ரொம்ப சிறப்பாக படித்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிஸ்ட்ரி, வேதியியல் சார்ந்த, ரசாயனம் சார்ந்த ஆராய்ச்சிகள், பரிசோதனைகள், ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட டெரக் பார்ட்டன் அவருடைய வீட்டிலிருந்தே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இவருடைய அப்பா ரொம்பவே ஆதரவாகவும் இருந்து வந்திருக்கிறாங்க. என்ன தான் இவருடைய அப்பா ஒரு டிம்பர் மெர்ச்சன்ட் அப்படின்ற மர வியாபாரியாக இருந்தாலும் அவருடைய வியாபாரத்தில் டெரக் பார்ட்டனை ஈடுபடுத்தாமல் தொடர்ந்து படிக்க வச்சுருக்கிறாங்க. இவருக்கு ரொம்பவே வந்து என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்து வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1935 டெரக் பார்ட்டன் அவருடைய 16-17 வயதில் இந்த டாங் பிரிட்ஜ் ஸ்கூல்லேருந்து அவருடைய ஹையர் எஜுகேஷன்
முடிச்சுறாங்க. முடிச்ச பிறகு டெரக் பார்ட்டனை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு இவருக்கு வந்து படிக்கணும், பிஎஸ்சி அதுவும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனால் இந்த சமயம் தான் துரதிருஷ்டவசமாக இதே 1935 டெரக் பார்ட்டனுடைய அப்பா வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இவருடைய அப்பா இறந்து போன பிறகு இவருடைய அந்த டிம்பர் பிஸ்னஸ், வுட் பிஸ்னஸை வந்து, அந்த மர வியாபாரத்தை வந்து இவர் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. இதனால டெரக் பார்ட்டன் அவருடைய வுட் பிஸ்னஸை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் டெரக் பார்ட்டனுக்கு தொடர்ந்து மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்றதுல நிறையவே விருப்பமும் இருந்து வந்தது. இதனால டெரக் பார்ட்டன் அந்த வியாபாரத்துக்கு தேவையான நபர்களை வந்து இணைச்சிக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையான நபர்களை அந்த வுட் பிஸ்னஸை நடத்துறதுக்காக சேர்த்துக்கிறாங்க. அடுத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி 1937 இவர் வந்து மிட்வேக்கு வந்து போகிறாங்க. கென்ட்ல இருக்கக்கூடிய மிட்வே, அங்கே இருக்கக்கூடிய கில்லிங்ஹாம் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய கில்லிங்ஹாம் டெக்னிக்கல் காலேஜ், அது வந்து மிட்வே டெக்னிக்கல் காலேஜ் அப்படின்னு கூட அழைக்கப்படும், அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இவர் படிக்காம பிசினஸ் பார்த்துட்டு இருந்தனால கெமிஸ்ட்ரி படிக்க போறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டெக்னிக்கல் காலேஜில் இவர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அங்கு ஜாயின் பண்ணி டெரக் பார்ட்டன் அவருடைய ப்ரிப்பரேஷனை ஒரு வருடம் வந்து தொடர்றாங்க. அடுத்து 1938 இவர் வந்து இந்த இம்பீரியல் காலேஜ், அது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்குது, ஸோ அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடையது. ஸோ அந்த இம்பீரியல் காலேஜ், அது வந்து இம்பீரியல் காலேஜ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது. ஸோ அந்த காலேஜில் 1938 டெரக் பார்ட்டன் ஜாயின் பண்ணி அவர் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேதியியல் வந்து இளங்கலை பட்டம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1939 முழுக்க முழுக்க இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து அந்த ஒரு கில்லிங்ஹாம் அல்லது மிட்வே டெக்னிக்கல் காலேஜ் அங்கேருந்து முடிச்சுட்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய இம்பீரியல் காலேஜ்லேயே இவருடைய படிப்பை தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1940 இவருடைய பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரியை வெறும் 2 வருடங்களில் முடிச்சிடுறாங்க டெரக் பார்ட்டன். முடிச்சதுக்கப்புறமா இவருக்கு பிஎஸ்டியும் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தது. ஆனால் இந்த முறை குறிப்பாக வேதியியல்லையே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற கரிம வேதியியல் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. இதனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல் இவர் வந்து பிஎஸ்டி பண்ணுறதுக்காக அதே இம்பீரியல் காலேஜ் லண்டன்லேயே இவர் ஜாயின் பண்ணி இவருடைய பிஎஸ்டி தொடர ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு டாக்டரல் அட்வைசராக 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து யான் ஹைல்பிரான் அப்படின்ற ஒரு நபர், அவரும் வந்து இவருக்கு டாக்டரல் அட்வைஸராக இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து மார்டின் மக்டான் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த 2 பேரும் இவருக்கு டாக்டரல் அட்வைஸராக இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே டில்கார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த ஒரு கம்பெனி சார்பாக ஃபெல்லோஷிப் வாங்கி இவர் இவருடைய படிப்பை வந்து டெரக் பார்ட்டன் தொடர்ந்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவருடைய குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு வசதியான நிலைமையிலேருந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருந்தது. காரணம் இவருடைய பிஸ்னஸ் அந்தளவுக்கு போல. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் டெரக் பார்ட்டன் அவருடைய படிப்பை தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1942 டெரக் பார்ட்டன் அவருடைய 23-24 பிஎஸ்டி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த இம்பீரியல் காலேஜிலேருந்து முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறமா இந்த ஒரு காலகட்டத்தில் 2 உலக போர் நடந்து வந்தது. அப்போ இவர் வந்து இங்கிலாந்துடைய மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக டெரக் பார்ட்டன் போகிறாங்க. ஆனால் இவருடைய ஹார்ட் வந்து ரொம்பவே வீக்காக இருந்தது. இதனால் மிலிட்ரியிலே இவர் ஏற்றுக்கொள்ளப்படலை. இருந்தாலும் என்ன தான் வந்து இந்த ஆர்மியில் போர்லலாம் இவர் ஏற்றுக்கொள்ளப்படலைனாலும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. ஸோ அங்கே போய் டெரக் பார்ட்டன் அவருடைய ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவருக்கு ப்ரைமரி ஒர்க்காக இருந்தது என்னென்னா இந்த இன்விசிபிள் இங்க்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது தான். அதாவது இன்விசிபிள் இங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மை தான், எழுதுறது வந்து இன்விசிபிளாக இருக்கணும், அது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடாது. அதை வந்து இப்போ இங்கிலாந்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு இங்கால எழுதி அதை வந்து அனுப்புகிறாங்கன்னா அது எதிரி நாட்டு படைக்கு வந்து கிடைக்காம அடுத்து இவங்களுடைய சோல்ஜர்ஸுக்கு, இவங்களுடைய படை வீரர்களுக்கே கிடைக்கணும், அவங்களால மட்டும் படிக்க முடியணும். அந்த மாதிரி ஒரு இன்விசிபிள் இங்கை வந்து கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஒரு இங்க் இருந்தது, ஆனால் நிறைய ஸ்ப்ரே வந்து கெமிக்கல் ஸ்ப்ரேலாம் பயன்படுத்தி அந்த இங்கை வந்து எதிரி படையினர் கண்டுபிடிச்சு வந்தாங்க. இதனால எந்த ஸ்ப்ரேயை பயன்படுத்தினாலும் இங்கை வந்து டிடெக்ட் பண்ண முடியக்கூடாது. அந்த மாதிரி இன்விசிபிள் இங்க்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த முயற்சியில் தான் டெரக் பார்ட்டன் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்த பணியில் இருந்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1944 இவர் வந்து பெர்மிங்ஹாமுக்கு வந்து போகிறாங்க. இதுவுமே இங்கிலாந்தில் தான் இருக்குது. பெர்மிங்ஹாமில் இருக்கக்கூடிய ஆல்பிரைட் அண்டு வில்சன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஒரு கெமிக்கல் கம்பெனி, அங்கே போய் 1944 டெரக் பார்ட்டன் அவருடைய ஒர்க்கை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இதே 1944 டிசம்பர்
டிசம்பர் 20 அன்னைக்கு டெரக் பார்டன் வந்து ஒரு பெண்ணை வந்து ஜீன் கேட் வில்கின்ஸ் அப்படின்ற ஒரு பெண், அவங்க வந்து ஒரு கிளர்க்காக இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து டெரக் பார்டன் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு வில்லியம் காட்ஃபே லுக்ஸ் பார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் 1945 இவர் வந்து இந்த ஆல்பிரைட் அண்டு வில்சன் அப்படின்ற அந்த கம்பெனியிலேருந்து வெளியேறாங்க. வெளியேறி இவர் படித்த இம்பீரியல் காலேஜ், அங்கேயே போய் அந்த இம்பீரியல் காலேஜுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியோடைய அசிஸ்டன்ட் லெக்சரராக 1945 டெரக் பார்டன் பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1946 இவருக்கு வந்து ஐசிஐ ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது. அதனால் ஐசிஐ ரிசர்ச் ஃபெல்லோவாக மாறுறாங்க. அதாவது இம்பீரியல் கெமிக்கல் இன்ஸ்டியூட் அதனுடைய ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது. ஸோ ஐசிஐ ரிசர்ச் ஃபெல்லோவாக இவருடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இவர் வந்து மாணவர்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லெக்சரராக இவருடைய டீச்சிங் கெரியரையுமே கூட டெரக் பார்டன் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆர்வம் இருந்தாலும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இவருக்கு வந்து இம்பீரியல் காலேஜ் தரப்பிலிருந்து ஆஃபர் பண்ணலை. அதுக்கு பதிலாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இவர் வந்து நடத்தணும். ஸோ ஒட்டுமொத்தமாக இவர் வந்து இந்த மாதிரி வெறும் கெமிஸ்ட்ரி வந்து நடத்துறதுனால நிறைய கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தாங்க. குறிப்பாக மெடிசினல் கெமிஸ்ட்ரி மாதிரியான கெமிஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய நிறைய பிரான்ச்சஸ் நிறைய கிளைகள் அதை வந்து இவர் வந்து கற்றுக் கொடுத்து வந்தாங்க. இதன் மூலமாக டெரக் பார்டனுக்கு முழுக்க முழுக்க கெமிஸ்ட்ரியிலேயே எல்லா விஷயங்களும் வந்து தெரியவும் ஆரம்பிச்சிருந்தது. அதனால் நிறைய ஆராய்ச்சிகளை இவர் வந்து தொடர்ந்து வந்தாங்க. அடுத்து 1949 டெரக் பார்டனுக்கு மிக முக்கியமான ஒரு விருதானது ராயல் சொசைட்டி மூலமாக வழங்கப்படுது. அது வந்து கோட்டே மோர்கன் மெடல் அண்டு பிரைஸ். அது வந்து 1949 இவருக்கு டெரக் பார்டனுக்கு வழங்கப்படுது. இதை பெற்ற முதல் நபர் அப்படின்ற அந்த ஒரு முதல் ரெசிபியன்ட் அப்படின்ற அந்த ஒரு சாதனை வந்து டெரக் பார்டன் வந்து அடைகிறாங்க. ஏன்னா இந்த ராயல் சொசைட்டி மூலமாக இந்த கோடே மோர்கன் பிரைஸ் ஆனது முதல் முறை வழங்கப்பட்டது. அதை முதல் முறை பெற்ற நபர் அப்படின்ற பெருமை டெரக் பார்டனுக்கு இருந்தது. இதே 1949 இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து போகிறாங்க, யுனைடெட் கிங்டம்லேருந்து. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸோ அங்கே போய் ஒரு விசிட்டிங் லெக்சரராக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இயற்கை தயாரிப்பு வேதியியலுடைய ஒரு விசிட்டிங் லெக்சரராக அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி 1949 டெரக் பார்டன் ஓராண்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 1950 இறுதி காலகட்டத்தில் டெரக் பார்டன் மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கிலாந்துக்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டன், அங்கே இருக்கக்கூடிய பிர்பெக் காலேஜ், ஸோ அந்த ஒரு காலேஜில் இவருக்கு வந்து ஒரு பொறுப்பு வந்து கிடைக்குது. அது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரும வேதியியலில் ரீடர் அப்படின்ற பொறுப்பு கிடைக்குது. ஸோ அதை வந்து 1950 டெரக் பார்டன் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதே 1950 தான் இவர் வந்து இந்த கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு பிரிவு, இது வந்து கெமிஸ்ட்ரியில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸில் இவருடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற கரிம வேதியியலில் மெக்கானிசம்ஸையும் செலக்டிவிட்டியையும் அதாவது இந்த பொறிமுறைகளையும் அதே மாதிரி இந்த திறன் அந்த செலக்ட் பண்ணுற திறன் அதாவது இந்த தேர்ந்தெடுக்கும் திறன், ஸோ அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கணித்து வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விளக்குறதுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் ஆனது பயன்படுத்தப்படும். ஸோ அதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் அப்படின்றது. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியலுடைய அதில் இருக்கக்கூடிய பொறிமுறைகள் அதே மாதிரி அதனுடைய தேர்வு திறன், ஸோ அதை வந்து கணித்து விளக்குறதுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் வந்து பயன்படுத்தப்படும். அது வந்து குவாலிட்டி குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி தரம் மற்றும் அளவு அந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் ஆனது பயன்படுத்தப்படும். அதில் வந்து இவர் ரிசர்ச் பண்ணி குறிப்பாக ஸ்டீராய்டுடைய ரிசர்ச்சை வந்து டெரக் பார்டன் வந்து மேற்கொள்கிறாங்க. இதில் ஸ்டீராய்டு அப்படின்றது வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹார்மோன் தான். அது வந்து ஹார்மோன் அதேமாதிரி வைட்டமின்ஸ் ஆல்கலாய்ட்ஸ் இதெல்லாமே வந்து உள்ளடக்கியது தான் இந்த ஸ்டீராய்டு அப்படின்றது. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதும் அதை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதும் இவருடைய ஒர்க்காக எடுத்துகிட்டு இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஸ்டீராய்டு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி 1950 டெரக் பார்டன் அவருடைய ரிசர்ச் பேப்பர் ஒன்று வெளியிடுறாங்க. இது இன்டர்நேஷனல் லெவலில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது, சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து டெரக் பார்டனுக்கு அமைஞ்சது. இதே காலகட்டத்தில் இவர் ஆர்பி உட்வர்ட் அப்படின்ற ஒருத்தர் கூட சேர்ந்து இவருடைய ரிசர்ச்சையும் மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ இவருடைய ரிசர்ச் பேப்பரை பார்த்துட்டு
ஆட் ஹாசல் அப்படின்ற இன்னொரு ரிசர்ச்சர், அவரும் கூட இவர் கூட ஜாயின் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்காக கொலாபரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸில் இவருடைய ரிசர்ச்சை வந்து டெரக் பார்டன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த லெனாரோஸ்டல் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் அதனுடைய சிந்தசிஸை இவர் வந்து பண்ணுறாங்க டெரக் பார்டன். அதன் பிறகு இவருடைய ரிசர்ச்சை இன்னும் வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. கரெக்டாக 1953 டெரக் பார்டனுக்கு இவர் வேலை பார்த்து வரக்கூடிய அந்த பிக்பெக் காலேஜ், ஸோ அங்கேருந்து ஃபுல் ப்ரொஃபஸராக வந்து இவருக்கு பொறுப்பு கிடைக்குது. ஸோ 1953 டெரக் பார்டன் ஃபுல் ப்ரொஃபஸராக அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1954 ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக வந்து டெரக் பார்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி எஃப்ஆர்எஸ் அப்படின்ற அந்த மிகப்பெரிய அங்கீகாரம் இவருக்கு டெரக் பார்டனுக்கு கிடைக்குது. இதே 1954 தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மியூனிச், அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் மியூனிச், அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து ஃபெல்லோவாக டெரக் பார்டன் அழைக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவும் இவர் கிடைச்ச பெரும் அங்கீகாரமாக இருந்தது. அடுத்து 1955 இந்த பெர்பெக் காலேஜிலேருந்து இவருடைய வேலையை விட்டுட்டு இவர் வந்து ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோவுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் டெரக் பார்டன் அவருடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி 1955 இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1956 ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய எடன்பரா தரப்பிலிருந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோவாக கூட இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க டெரக் பார்டன். இதுவுமே இவர் கிடைச்ச பெரும் அங்கீகாரமாக இருந்தது. அடுத்து அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி தரப்பிலிருந்து ஃப்ரிட்ஸ் அவார்டு உட்பட பல விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததான் 1957 டெரக் பார்டனுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு அவார்டான எர்னஸ்ட் குந்தர் அவார்டு அப்படின்றது இவருக்கு வழங்கப்படுது. இதே 1957 இவர் வந்து ஸ்காட்லாந்துடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ விட்டு வெளியேறிடுறாங்க. மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டனுக்கே வந்து இம்பீரியல் காலேஜ்லேயே இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது கரிம வேதியியல் பேராசிரியராக 1957 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1958 டெரக் பார்டனுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மாசசூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் அங்கிருந்து அழைப்பு வருது. அங்க இருக்கக்கூடிய மாசசூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய ஆர்தர் டி லிட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஆர்தர் டி லிட்டில் அப்படின்ற ஒருத்தரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஷிப் இருந்தது. ஸோ அந்த ஒரு ப்ரொஃபஸராக டெரக் பார்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அடுத்ததான் இதே காலகட்டத்திலே செரிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ அதனுடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிசன் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் அங்கே இவர் வந்து ஒர்க் பண்ண அழைக்கப்படுறாங்க. ஸோ அங்கே போய் டெரக் பார்டன் அவருடைய ரிசர்ச்சையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் டெரக் பார்டன் மிக முக்கியமான சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பாக ஒரு ஃபோட்டோ கெமிக்கல் ப்ராசஸ் வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இவர் வந்து இவருடைய ஒர்க்காக இருந்தது வந்து இந்த அல்டோஸ்டரோன் அப்படின்ற ஒரு வகையான ஒரு லார்ஜ் காம்பவுண்ட். ஸோ அதில் தான் இவருடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அல்டோஸ்டரோன் அப்படின்றது கிட்னியில் இருக்கக்கூடியது, குறிப்பாக சோடியத்தை வந்து உறிஞ்சிரு இந்த ஆல்டோஸ்டரோன் அப்படின்றது தான் கிட்னியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், அதை வந்து தூண்டிவிடும் இந்த ஆல்டோஸ்டரோன் அப்படின்றது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சால்ட் அதே மாதிரி வாட்டர் இந்த ரெண்டையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு கிட்னி வந்து உதவுன்னா அந்த கிட்னியை இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தூண்டுறது வந்து இந்த ஆல்டோஸ்டரோன் அப்படின்றது தான். ஸோ இந்த ஆல்டோஸ்டரோனை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு எளிய வழியை வந்து ஒரு ஈஸியஸ்ட் மீன்ஸை வந்து கொடுக்கறதுக்குண்டான ப்ரொவைட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஃபோட்டோ கெமிக்கல் ப்ராசஸ் வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேரே வந்து பார்டன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி டெரக் பார்டனுடைய பேர் வந்து சூட்டப்படுது. அந்தளவுக்கு மிக முக்கியமான கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து 1959 டெரக் பார்டன் வந்து ஒரு கால் ஃபோக்கஸ் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினோய் மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் இந்த ரெண்டு இடத்துலையும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவுமே யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் 1959 பிறகு இவர் மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்க லண்டனுக்கே வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து இம்பீரியல் காலேஜ்லேயே இவருடைய ப்ரொஃபஸர்ஷிப்பை வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து டெரக் பார்டன் அவருடைய ஒர்க்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் டெரக் பார்டன் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அடைகிறாங்க. அதாவது 1961 இவருக்கு வந்து டேவி மெடல் வந்து வழங்கப்படுது ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி தரப்புலேருந்து. இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக வந்து டெரக் பார்டனுக்கு இருந்தது. இதே காலகட்டத்தில் தான் டெரக் பார்டன் இவருடைய பேரில் இருக்கிற மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் கொண்டு வராங்க. குறிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபோட்டோ கெமிக்கல் ப்ராசஸோடைய பேர் வந்து பார்டன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவருடைய பேரில் வந்து கொண்டு வரப்படுது. குறிப்பாக சொல்ல போனால் பார்டன்
டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த பார்ட்டன் கெல்லாக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்ட்டன் மெக்கோம்பி மார்ட்டன் மெக்கோம்பி டீஆக்சிஜனேஷன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பார்ட்டன் ஜார்ஜ் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இவருடைய பேரில், அதே மாதிரி பார்ட்டன் வைனல் அயோடின் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து பார்ட்டனுடைய பேர், டெரக் பார்ட்டனுடைய பேர் வந்து கொண்டு வரப்படுது. அவ்வளோ கண்டுபிடிப்புகளை கெமிஸ்ட்ரியிலே இவர் வந்து கண்டுபிடிச்சு வந்தாங்க. இதுக்கு இடையில தான் டெரக் பார்ட்டனும் இவருடைய மனைவியும் வந்து பிரிஞ்சுறாங்க. ஸோ டைவர்ஸ் வாங்கி அந்த ஜீன் கேட் வில்கின்ஸ் பார்ட்டன் அப்படின்ற லியோபோல்டினா. ஸோ அதில் வந்து ஒரு ஃபெல்லோவாக ஒரு மெம்பராக வந்து 1966 இவர் வந்து டெரக் பார்ட்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதே மாதிரி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதில் கூட ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் டெரக் பார்ட்டன் அவருடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே சிரமப்பட்டு வந்தாங்க இவருடைய மனைவியை பிரிஞ்சிருந்தனால. அதனால் இவர் வந்து இவருடைய ஃபோக்கஸை வந்து மாற்றுறாங்க. ஃப்ரெஞ்ச் மொழி கற்றுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் கிளாசிக்கல்ஸ் எல்லாம் வந்து இவர் படிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டன் இருக்கிற சவுத் கென்சிங்டன் அங்கே வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்டிடியூட், அது வந்து இன்ஸ்டிடியூட் ஃப்ரான்ஸே அப்படின்னு சொல்லி அங்கே ஜாயின் பண்ணி இவர் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே ஃப்ரெஞ்சு டீச்சராக ஃப்ரெஞ்சு ப்ரொஃபஸராக ஃப்ரெஞ்சை வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு கிறிஸ்டியான் கோக்னெட் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பேராசிரியர் வந்து இருந்தாங்க. அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிய வருது கொஞ்ச நாள் பிறகு இந்த டெரக் பார்ட்டன் அப்படின்றவர் ஒரு மிகச்சிறந்த புத்திசாலி மிகச்சிறந்த விஞ்ஞானி அப்படின்றது. ஸோ போக போக இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கிறதுக்காக போன டெரக் பார்ட்டன் வந்து கெமிஸ்ட்ரி வந்து வொர்க் அவுட் பண்றாங்க. சோ அந்த ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா 1969 கிறிஸ்டியான் கோக்னெட்டும் இந்த டெரக் பார்ட்டனும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெரக் பார்ட்டன் வந்து ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த கிறிஸ்டியான் கோக்னெட் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸரை. இதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பப்ளிக் லைஃப்பும் ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக அதே 1969 நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து இரண்டு பேருக்கு வழங்கப்படுது. ஒன்று வந்து டெரக் பார்ட்டனுக்கு, இன்னொன்று வந்து டெரக் பார்ட்டன் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ண ஆட் ஹாசல் அப்படின்ற இன்னொரு நபர். ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி வந்து வழங்கப்படுது. இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து இந்த கன்ஃபர்மேஷன் மற்றும் அதனுடைய அப்ளிகேஷன் வேதியியலில் இவர் வந்து அதனுடைய கான்செப்ட், அதாவது கான்செப்ட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மற்றும் அதனுடைய அப்ளிகேஷன் வேதியியலில் அதனுடைய கான்செப்டை வந்து டெவலப் பண்ணதுக்காக, அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக, டெவலப் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக இந்த ரெண்டு பேருக்கும் நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருந்தது. இது வந்து டெரக் பார்ட்டனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. ஏன்னா நோபல் பிரைஸ் அப்படின்றது உலகத்திலேயே வழங்கப்படக்கூடியதில் விஞ்ஞானிகள் ரொம்பவே விரும்பக்கூடிய தலை சிறந்த மற்றும் உயர்ந்த விருது. ஸோ அந்த விருது டெரக் பார்ட்டனுக்கு 1969 வழங்கப்பட்டது. அடுத்து 1970 டெரக் பார்ட்டன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதே 1970 இவர் வந்து ப்ரொஃபஸர்ஷிப் வந்து முடிவடையுது. ஸோ முடிவடைஞ்ச பிறகு இவர் வந்து ஒரு ஹாஃப்மேன் ப்ரொஃபஸராக வந்து 1970 பெயரிடப்பட்டு அதே இம்பீரியல் காலேஜில் தொடர்ந்து வந்து டெரக் பார்ட்டன் அவருடைய ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1972 ராயல் மெடலானது டெரக் பார்ட்டனுக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதே 1972 தான் குயின் எலிசபெத் செகண்ட் அவங்க மூலமாக இவங்களுக்கு வந்து நைட் பேச்சுலர்ஸ் வந்து பண்ணப்படுது. ஸோ இவருக்கு வந்து சர் பட்டம் இந்த 1972 தான் வழங்கப்படுது. ஸோ இதன் பிறகு தான் டெரக் பார்ட்டன் வந்து சர் டெரக் பார்ட்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதே 1972 லீஜெண்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு தரப்புலேருந்தும் ஃப்ரான்ஸ் தரப்புலேருந்தும் இவர் வந்து பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்சஸ் அதனுடைய பிரசிடெண்ட்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நெட்
இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு ஃபிசிக்ஸ், ஸோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் டெரக் பார்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து 1973 ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அது வந்து இன்னைக்கு ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுது, ஸோ அதனுடைய பிரசிடெண்டாக டெரக் பார்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1974 வரைக்கும் இந்த ஒரு பதவியில் டெரக் பார்டன் இருந்தாங்க. இதுக்கப்புறமும் டெரக் பார்டன் தொடர்ந்து அவருடைய ரிசர்ச்சை வந்து ஃப்ரீ ரேடிக்கல் கெமிஸ்ட்ரி அதிலெல்லாம் இவருடைய ரிசர்ச்சை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுடைய விரிவாக்கம் ஒரு ரிசர்ச் பேப்பராக வந்து இவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து டபிள்யூ டேவிட் ஆலிஸ் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து இவர் வந்து அந்த ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1978 இம்பீரியல் காலேஜிலேருந்து இவர் வந்து கட்டாய ஓய்வு வந்து எடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா இவருக்கு 60 வயது ஆயிடுச்சு அப்படின்றனால. ஸோ 1978 இம்பீரியல் காலேஜிலேருந்து இவர் விலகிடுறாங்க. விலகி இவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கிஃப்ட் சார் இவர்ட் அப்படின்ற ஒரு இடம் அங்கே வந்து போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ட செமி ட சப்ஸ்டான்சஸ் நேச்சுரலஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட் அதனுடைய டைரக்டராக வந்து 1978 டெரக் பார்டன் நியமிக்கப்பட்டுறாங்க. இதனால தான் இவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கே அந்த ஒரு பொறுப்பை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததான் 1979 டெரக் பார்டனுக்கு 1978 அமெரிக்கன் ஃபிலோசாஃபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக வந்து டெரக் பார்டன் ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. அடுத்து 1979 டெரக் பார்டன் இந்த டபிள்யூ டேவிட் ஆலிஸ் அவர் கூட சேர்ந்து காம்ப்ரஹென்சிவ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு முக்கியமான ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியில் தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 1980 காப்லி மெடல் ஆனது இவருக்கு வந்து வழங்கப்படுது. 1980 டெரக் பார்டனுக்கு இதுவும் இவருக்கு கிடச்ச அங்கீகாரம். இதுக்கப்புறம் டெரக் பார்டன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு டைரக்டராக அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டில் தொடர்ந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. அதேமாதிரி இவருடைய பர்சனல் லைஃப் இவருடைய மனைவி கூட ரொம்பவே சிறப்பாகவும் போயிட்டு இருந்தது. இதெல்லாமே வந்து டெரக் பார்டன் ரொம்ப காலம் வந்து இவர் சிறப்பாகவே வாழ்ந்து இவருடைய ரிசர்ச்சும் கூட தொடர்ந்து வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. நிறைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணி வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1985 காலகட்டத்தில் இந்த ஒரு இடத்துல இருந்தாவ அதாவது இந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்லேருந்து இவர் வந்து ஓய்வு பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இதனால் அங்கிருந்து இவர் வந்து 1986 ஆரம்ப காலகட்டத்தில் ஓய்வு பெற்றுறாங்க. ஓய்வு பெற்றுட்டு இதே 1986 இவர் வந்து யுனைடட் ஸ்டேட்ஸுடைய டெக்ஸாஸில் இருக்கிற காலேஜ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போய் டெக்ஸாஸ் ஏஎன்டிஎம் யூனிவர்சிட்டி அங்கே போய் இவர் ஒரு டிஸ்டிங்கிஷ் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாக 1986 பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மகன் முதல் மனைவிக்கும் இவருக்கும் பிறந்த மகன் அதேமாதிரி இவருடைய இரண்டாவது மனைவி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அங்கே போய் அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே செட்டில் ஆகி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் டெரக் பார்டனுக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியுடைய ஒரு உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டியுடைய கிரியேட்டிவ் ஒர்க் இன் சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி அவார்டு அது வந்து 1989 இவருக்கு வந்து வழங்கப்படுது டெரக் பார்டனுக்கு. இதுவும் வந்து இவருக்கு கிடைச்ச அங்கீகாரமாக இருந்தது. அடுத்து 1990 இந்த ஒரு காலகட்டத்தில் டெரக் பார்டன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பேப்பர் வந்து எழுதுகிறாங்க. அது ஒரு புக் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ஆட்டோ பயோகிராஃபி கூட அதில் வந்து இடம்பெறுது. ஸோ அதை வந்து எழுதிய 1991 சம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் கேப் ஜம்பிங் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் 1991 டெரக் பார்டன் வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் 1992 டெரக் பார்டனுடைய இரண்டாவது மனைவியான கிறிஸ்டியான் கோக்னெட் பார்டன் அவங்க வந்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இது வந்து டெரக் பார்டனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவர் வந்து அடுத்து வாழ்ந்து வந்தாங்க. அடுத்து 1993 டெரக் பார்டன் வந்து ஜூடித் வான் லியன்பர்கர் காப் பார்டன் அப்படின்ற இன்னொரு ஒரு பெண்ணை வந்து மூன்றாவதாக வந்து 1993 டெரக் பார்டன் அவருடைய 74-75 வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஜூடித் வான் லியன்பர்கர் காப் அந்த பெண் கூட இவர் வந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இதே 1993 தான் டெரக் பார்டன் வந்து இன்னொரு ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து எழுதுகிறாங்க. அதை எழுதி இதே 1993 இவர் வந்து வெளியிடுறாங்க. அது
வந்து சைமன் லைபர்க் அப்படின்ற ஒரு நபர், அவங்க கூட சேர்ந்து இவர் வந்து எழுதியிருந்தாங்க. அது வந்து ஹாஃப் இயர் செஞ்சுரி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற டைட்டில் 1993 இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு இன்னும் நிறைய அங்கீகாரங்கள், குறிப்பாக 1995 டெரக் பார்ட்டனுக்கு வந்து ராயல் சொசைட்டி மூலமாக இவருக்கு வந்து ப்ரீஸ்லி மெடலானது வழங்கப்படுது. இதே 1995 டிஸ்டிங்விஷ் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற அந்த பதவியிலிருந்து டெக்சாஸ் ஏஎன்டிஎம் யூனிவர்சிட்டியிலேருந்து விலகிறாங்க. விலகிட்டு அதே டெக்சாஸ் ஏஎன்டிஎம் யூனிவர்சிட்டியில் ஒரு டவு டிஸ்டிங்விஷ் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிக்கல் இன்வென்ஷனாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ மறுபடியும் 1995 டெரக் பார்ட்டன் அவருடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் இவர் இன்னொரு ஒரு ரிசர்ச் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க 1996. அது வந்து ரீசன் அண்டு இமேஜினேஷன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் ரிசர்ச் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி, அதாவது காரணம் மற்றும் கற்பனை கரிம வேதியியலில் ஆராய்ச்சி குறித்த பிரதிபலிப்பு அப்படின்ற அந்த டைட்டில் 1996 டெரக் பார்ட்டன் அவருடைய பேப்பர் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் பல இடங்களுக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோடாவில் ஆரம்பித்து பல யூனிவர்சிட்டிஸுக்கு இவர் வந்து போனாங்க லெக்சரராக. ஸோ பல இடங்களில் அழைக்கப்பட்டாங்க. ஸோ டெரக் பார்ட்டன் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கரிம வேதியியலாளராக அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து திடீர்னு 1998 ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து எழுதி வந்திருக்காங்க. அது வந்து கோஜி நாகானிசி அப்படின்ற ஒரு நபர், அதே மாதிரி ஆட்டோமேத்கோன் அப்படின்ற இந்த ரெண்டு நபர்கள் கூட சேர்ந்து இவர் வந்து எழுதி வந்திருக்கிறாங்க. எழுதி வரும்போதே 1998 இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1998 March 16 அன்னைக்கு இவருடைய 79 டெரக் பார்ட்டன் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன ஓராண்டுக்கு பிறகு 1999 தான் டெரக் பார்ட்டன் அதே மாதிரி அந்த கோஜி நாகானிசி அதே மாதிரி அந்த ஆட்டோமேத்கோன் இந்த மூணு பேர் எழுதின ரிசர்ச் பேப்பர் வந்து 1999 வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அது வந்து காம்ப்ரஹென்சிவ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில், கெமிஸ்ட்ரி அப்படின்ற அந்த டைட்டிலில் வெளியிடப்பட்டிருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸ், அதுக்கப்புறமும் நிறைய வெளியிடப்பட்டது. ஆனால் இவர் கிடச்ச அங்கீகாரமாக இருந்தது வந்து இவர் கடைசியாக படித்த அந்த டாங்பிரிட்ஜ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல், 1932 1935 வரைக்கும் டெரக் பார்ட்டன் படித்த ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து இவருடைய பேரில் பார்ட்டன் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கட்டுறாங்க. அது வந்து 2019 கம்ப்ளீட் பண்ணப்பட்டது. ஸோ கம்ப்ளீட் பண்ணப்பட்ட பிறகு இவருடைய பேர்னால் இன்றைக்கு வரைக்குமே டெரக் பார்ட்டனுடைய பேர்னால் பார்ட்டன் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி இயங்கி வருது. இது வந்து கென்ட்ல வந்து இருக்குது. ஸோ இது வந்து இவருக்கு கிடைச்ச மிகப்பெரும் அங்கீகாரமாக இறப்பின் பிறகு இருந்தது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நோபல் பிரைஸ் பெற்றது தான் டெரக் பார்ட்டனுடைய மிகப்பெரிய அங்கீகாரமாக வந்து கருதப்படுது. ஸோ டெரக் பார்ட்டனுடைய மகனான அந்த வில்லியம் காட்ஃப்ரே லுக்ஸ் பார்ட்டன், அவருக்கு வந்து 3 குழந்தைகள். ஸோ டெரக் பார்ட்டனுடைய பேரக்குழந்தைகள் 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு வரைக்குமே இங்கிலாந்தில் வாழ்ந்து வராங்க. இது வந்து பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் டெரக் பார்ட்டன் அவருடைய ரிசர்ச்னால, குறிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இவருடைய ரிசர்ச்னால மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட டெரக் பார்ட்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.